So next we say part 121, yeah. Part 121, 11th standard, chapter 4, we are seeing general math. Example 4.45. Here looking properties by, you want to do this one. Answer is 4.4 is put okay. Property 5 is the NCR equal to n by r into n minus 1 t r minus 1. This textbook plus கொஞ்சம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இந்த அது வந்து நீ கோ த்ரூ பண்ணிக்கணும். நீங்க என்சிஆர் இந்த எண்ணுங்கிறதுல என்னது எண்ணுங்கிறதுல ஃபைவ் ஆர் வந்து டூ. ஸோ இங்க ரைட் ஃபைவ் சி டூ, ஃபைவ் சி டூ ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ, தென் ஃபைவ் மைனஸ் ஒன், தென் சி ஆர் கூட ஒன்றிவே டூ மைனஸ் ஒன். ஸோ திஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ ஃபோர் இன்ட்டு 4C1, yeah. So 5 by 2, 4C1 is nothing but 4. This is the answer for now, so the answer for this 10. Now we check the answer for that. So this is 10. Now coming to the next one. Yeah, 4.46 is there. What is given? NC 4 equal to 495. Abina, we have to find the n value. NC 4 abina, if you have NC 4 will actually NCR by R factorial. NCR equal to NCR equal to NCR by R factorial. NCR na enna panuvom? The 4 vanda first ye varum. Clear? So NA n minus 1, then n minus 2, then n minus 3. இங்க 4 இந்த 4 numbers 1, 2, 3, 4. 4 numbers நம்ம எழுதணும். பை இங்க r factorial அப்படிங்கிறப்போ என்ன எழுதுறோம்? This you write as it is. இந்த equal to 495. R என்னது? R வந்து 4. அந்த கவனத்தில் R is 4. R equal to 4. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கலாம்? 4 அப்படிங்கிறப்போ this is 4 factorial. இல்லையா? 4 factorial எப்படி இருக்கும்? 4 into n n minus 1, n minus 2, n minus 3. இந்த 4 factorial இங்கே கொண்டு போயிருக்க. 4 factorial into 495. 4 factorial எப்படி இருக்கலாம்? 4 into 3 into 2 into 1 into 495. ஸ்பிட் பண்ணு. அப்போ அப்படி ஸ்பிட் பண்ண படிக்கிற இங்கே டூ. ஸோ டூ இங்கே ஃபோர் டைம் சாரி இங்கே ஃபைவ் டே விழுக்கணும் இல்லையா? ஃபைவ் டே விழுச்சின்னா நைன் ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ், தென் பேலன்ஸ் ஃபோர், தென் ஃபார்ட்டி ஃபைவ், இங்கே நைன் டே லெவன் டேபிள் டூ நைன், தென் த்ரீ த்ரீ இல்லையா? ஸோ தட் இன் ரைட் லெவன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு நிறைய மந்த் எடுக்கணும். லெவன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ. அப்போ இந்த நமக்கு என்ன இருக்கு? என் மைனஸ் ஒன், என் மைனஸ் டூ, என் மைனஸ் த்ரீ. இப்போ நம்ம ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த மேக்ஸிமம் நம்பர் லெவன் இருக்கு. ஸோ லெவன் எடுத்து பார்க்கலாம். ஸோ லெவன் அடுத்து என்ன வரணும்? கண்டிப்பாக டெலிவர் வரணும். ஒன்னா ரிலீஸ் பண்ணிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டென் எடுக்கணும். டென் எடுக்கிறது இந்த ஃபைவ்லையும் டூவையும் எடுத்த டென். நெக்ஸ்ட் வந்து நைன் வரணும். அப்போ இந்த த்ரீயும் த்ரீயும் எடுத்த ஒன்னெல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுவோம். லெவன் டென் நைன் எயிட் இந்த இடத்துல இரண்டு, இந்த த்ரீயும் த்ரீயும் எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கு? இதுதான் இருக்கு. ஃபோரும் த்ரீயும் தான் இருக்கு. பட் ஃபோரும் த்ரீயும் வச்சுட்டு இங்கே எயிட் வராது. ஸோ ஃபோரும் த்ரீயும் வச்சு இந்த இடத்துல என்ன வரும்? கண்டிப்பாக டுவெல் தான் வரும். அப்போ திருப்பி எழுதிக்க டுவெல் இன்ட்டு லெவன் டென் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ்.